அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த முதலாவது அரபு கற்கக்கூடிய வகுப்பில் அரபியினுடைய எழுத்துக்கள், அரபு மொழியுடைய எழுத்துகள் எத்தனை இருக்குது, அதை வந்து எழுதுகிற முறை எப்படி, வாசிக்கிற முறை என்ன, இது சம்பந்தமாக முதலாவது வகுப்பை நாம் ஆரம்பிக்கிறதாக சொல்லியிருந்தோம். ஏன் இந்த எழுத்துகள் அவசியம்ங்கிறத வந்து நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு மொழியை படிக்கிறதாக இருந்தால், ஒரு மொழியை எழுதுறதாக இருந்தால், ஒரு மொழியை வாசிக்கிறதாக இருந்தால், அதை விளங்கி கொள்றதுக்கு பேசிக் லெட்டர்ஸ் தான் எழுத்துகள். எழுத்துகளை தெரியாமல் எழுதவும் இயலாது, எழுத்துகளை தெரியாமல் வாசிக்கவும் இயலாது. அப்போ எப்படி ஏனைய மொழிகள் ஒரு மொழியாக நம்ம வந்து அதை படித்து விளங்குறோமோ, அதே மாதிரி அரபு மொழிங்கிறது ஒரு மொழி தான். அதுவும் வந்து கஷ்டமான, படிக்க இயலாத, விளங்க இயலாத ஒரு மொழி கிடையாது. எத்தனையோ பாஷைகளை மனுஷன் பேசுகிறான், விளங்குறான், எழுதுறான். இந்த அவரவருக்கு அவரவருடைய மொழி, ஓ அவரவருடைய பாஷை புரியக்கூடியதாக இருக்குது. அதை புரியாதவர்களும் அதை படித்து புரிஞ்சு பேசுகிற அளவுக்கு தங்களுடைய ஆற்றல்களை வளர்த்துக்கொள்கிறாங்க. ஆனால் அரபு மொழி இருக்கு இல்லையா, இந்த அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் இது நம்மட அடிப்படையான வாழ்க்கை நெறியாக இருக்கிற வகியுடைய மொழி. இந்த மொழியை நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த மார்க்கத்தை நாம் வந்து தெளிவாக அறிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால், குர்ஆனுடைய போதனைகளை கொண்டு மக்கள் வழிகெடுக்கப்படாமல் சரியான நேரான பாதையை அறிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால், அதில் விளக்கமாக இருக்கிற தூதருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் என்ற அந்த ஹதீஸை படித்து புரியணுமாக இருந்தால், முதலாவது நமக்கு இந்த மொழி சம்பந்தப்பட்ட அறிவு தேவை. அதனால தான் அரபு மொழியை நாம படிக்கணுங்கிறோம். இது ஒரு கஷ்டமான, லேசு, அந்த படிக்க முடியாத, விளங்க முடியாத ஒரு மொழியான்னு கேட்டால் இல்லை. எல்லா மொழியையும் விட லேசான, புரிய இலகுவான ஒரு மொழி தான் அரபு மொழி அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து குர்ஆன்ல நமக்கு சொல்லித்தாரான். சிந்திப்பதற்காக, படிப்பினை பெறுவதற்காக உங்களுக்கு இந்த குர்ஆனை இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். பகல் மின் முத்தக்கிர், யோசிக்கிறவங்க, படிக்கிறவங்க, சிந்திக்கிறவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்ப படிக்க தூண்டி, அது லேசான ஒன்றுன்னு சொல்லி அதுக்கு யாராவது முயற்சி செய்யறவங்க இருக்கிறீங்களான்னு நல்லா கேட்கிறான்டா, கண்டிப்பாக நாம இதுக்கு முயற்சி எடுக்கணும். இதை படிக்கிற விஷயத்துல ஆர்வம் காட்டணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கிற வகையினுடைய மொழிங்கிறதுனால நாம் இந்த அரபு மொழியை படிக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்குறோம். இதில் முதலாவதாக அரபு மொழியை படிக்கிறதாக இருந்தால், அந்த மொழியுடைய முதலாவது விஷயமே எழுத்துக்களை படிக்கிறது தான். இப்போ எப்படி நாம் வந்து அரபு மொழியை படிக்கிற மாதிரி ஏனைய மொழிகள் இருக்கு இல்லையா, அதுகளை எப்படி படிக்கிறோமோ, உதாரணத்துக்கு ஆனா, ஆவண்ணா, ஈனாங்கிறது எப்படி அந்த ஒரு மொழியோ, அதே மாதிரி ஏ பி சி டின்றது எப்படி ஒரு மொழியோ, அதே மாதிரி அயண்ண, ஆயண்ண, அது மாதிரி வந்து இயண்ண, இந்த மாதிரியானவர்கள் எப்படி ஒரு மொழியோ, இதே மாதிரி அரபுங்கிறதும் ஒரு மொழி தான். ஆனால் அரபுட சிறப்பம்சம் என்னண்டா, எல்லா மொழிகளையும் விட கொஞ்சம் தனித்துவமானது. இப்போ நாம் எழுதக்கூடிய எல்லா மொழிகளையும் நம்மளோட கொப்பியில் வந்து என்ன செய்வோம்டா, இது நம்மளோட கொப்பியுடைய தாள் என்றால், இந்த தாளில் இடது பக்கம், இந்த இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்தை நோக்கி அங்கே எழுதிட்டு போவோம், சரியா? ஆனால் இப்போ நாம் எப்படி எழுத போகிறோம்டா, அரபு வலது பக்கத்தில் ஆரம்பித்து இடது பக்கமாக எழுதிட்டு போகிறது. வலது பக்கத்தில் ஆரம்பித்து இடது பக்கமாக எழுதிட்டு போகிறது அரபு. இடது பக்கமாக ஆரம்பித்து வலது பக்கமாக போய் கொண்டிருப்பது ஏனைய மொழிகள், சரியா? அப்போ இந்த அரபுடைய சிறப்பம்சமே
தனித்துவமான ஒன்று. அவ ஏனைய மொழிகள் எழுதப்படுற பக்கத்துல இருந்து இல்லாம அரபு மொழிங்கிறது வலது பக்கம் இருந்து இடது பக்கத்தை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். இப்ப அரபு மொழியில நாம அதி பா தாலு இப்படி எழுதிக்கிட்டு போறது இல்லை, சரியா? அப்ப எப்படி எழுதுவோம்னா வலது பக்கம் இருந்து ஆரம்பிக்கும் அதி பா தா இப்படி எழுத ஆரம்பிப்போம். இப்ப இந்த அரபுடைய தனி சிறப்பம்சம்ன்றது இதுவும் உண்டு. இப்ப நாம் இந்த அரபுடைய எழுத்துக்களை வந்து ஆரம்பமாக பார்க்க இருக்கிறோம். இதுல முக்கியமாக நாம பார்க்க போறது அரபு எழுத்துக்கள்ல முதல் விஷயம் பார்க்க போறோம், அரபு எழுத்துக்கள். இரண்டாவது ஹரக்கத்துகள் வரும்பொழுது, ஹரக்கத்துக்கள் வரும்பொழுது பத்ஹா கஸ்ரா லம்மா பத்ஹத்தான் கஸ்ரத்தான் லம்மத்தான் அல்லது பத்ஹத்தேன் கஸ்ரத்தேன் லம்மத்தேன் சுக்கூன் இப்படி வரும்பொழுது அதை எப்படி வாசிக்கிற முறை, அப்ப ஹரக்கத்துகள் சம்பந்தமாக வாரம் படிக்க இருக்கிறது. குறியீடுகள் ஹரக்கத்துக்கள் அல்லது குறியீடுகள், நாம அரபியில ஹரக்கத்துக்களும்போம் தமிழ்ல குறியீடுகளும்போம். அகர குறியீடு, இகர குறியீடு, உகர குறியீடு, அ இ உ, சரியா? இந்த குறியீடுகள் நாம படிக்க இருக்கிறோம். அது நெடிலாக வாசிக்கிறது எப்படி? ஆ என்ற குறியில ஆ என்று நெடிலா வாசிக்கிறது எப்ப? இங்கிற குறியில ஈ என்று நெடிலாக வாசிக்கிறது எப்ப? உங்கிற குறியில ஊ என்று நெடிலாக வாசிக்கிறது எப்ப? அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கள் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறது. நெடில் நெடில் எழுத்துக்கள் பார்த்து இருக்கிறோம், சரியா? குறியில் எழுத்துக்கள் ஒரு பகுதி, அந்த ஹரக்கத்துக்கள் குறியீடுகள் அது பார்ப்போம். அந்த குறில் சொற்களை குறில் எழுத்துக்களை நெடிலாக வாசிக்கிறது நீட்டி வாசிக்கிறது எப்ப அப்படிங்கிறது அடுத்தது. இந்த எழுத்துக்களை பார்த்துட்டு குறியீடுகளை பார்த்துட்டு அந்த குறியீடுகளுக்கு பிறகு அந்த குறியீடுகள் வார எழுத்துக்களை நீட்டி வாசிக்கிறது எப்ப எப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த சொற்கள்ல சில எழுத்துக்கள் கூடுதலாக வரும், அது சொல்லுலே இருக்கும். அந்த சொல்லுல வார சில எழுத்துக்களை வந்து நாம வாசிக்க மாட்டோம். சில எழுத்துக்கள் சொற்கள்ல இருக்கும், அந்த சொற்கள்ல இருக்கிற எழுத்துக்கள் சிலத நாம வாசிக்காம விட்டுட்டு போயிருவோம். சேர்த்து வாசிக்கிறது இல்லை, நீட்டி வாசிக்கிறது இல்லை, ஆனா சொல்லுல இருக்கும். சொல்லுல அதை வாசிக்கும் போது அதை வந்து மொழித்தல் மொழியிற அந்த வார்த்தை சொற்புரயோகத்துல வராது, வரமாட்டாது. ஆனா எழுத்துல சொல்லுல இருக்கும். அப்படியான வாசிக்கப்படாத எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு, அதை பார்க்க இருக்கிறோம். வாசிக்கப்படாத எழுத்துக்கள், வாசிக்கப்படாத எழுத்துக்கள் இதை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த சப்ஜெக்ட பாக்குறதனோட நாம நாலு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்த நாலு விஷயத்துக்கு பிறகு வரக்கூடிய ஏனைய விஷயங்களை அடுத்தடுத்த வகுப்புகள்ல ஒன்றொன்றாக நான் இன்ஷால்லா உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன். அப்ப முதலாவது நம்முடைய முதல் பாடத்துல பாடம் ஒன்று லெசன் ஒன் இப்படித்தானே? எங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் பெருசா தெரியாது, இருந்தாலும் நீங்க தவறுகள் பிழைகள் வந்தா திருத்திக் கொள்ளுங்க. பாடம் ஒன்று அரபு எழுத்துகள் சம்பந்தமாக படிக்க போற பாடம், சரியா? இந்த பாடத்துல முதலாவது எழுத்துக்களை பார்க்க இருக்கிறோம்,
இரண்டாவது குறியீடுகள் அறக்கட்டுகள் பத்தகத்தன் பத்துகத்தும் கசரத்தும் லம்மத்தும் ஜபர்ஜேர் பேசுமோ இல்லையா, இது பார்த்திருக்கிறோம். அடுத்தது அந்த குறியீடுகள் வார எழுத்துக்களை வந்து எப்ப நீட்டி நெடிலாக வாசிக்கிறது, எப்ப அந்த நெடிலாக வாசிக்கிறதுங்கிறது பார்த்திருக்கிறோம். நாலாவது சில சொற்கள்ல சில எழுத்துக்கள் வரும், அந்த எழுத்துக்களை வாசிக்கிறது கிடையாது, வாசிக்கப்படாத எழுத்துக்களால் அது சொல்லுல இருக்கும், இருந்தாலும் அதை வாசிக்கிறது இல்லை. அது எப்ப வாசிக்காம இருக்கிறது, எப்ப வாசிக்காம விடுறது அப்படிங்கறத நாம பார்த்தே இருக்கிறோம். நாலு, இந்த நாலு விஷயத்தையும் முதலாவது நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இப்ப அடுத்தது எழுத்துக்களுக்கு முதல் பாடம் எழுத்துக்கள். சரியா, முதலாவது பாடம் எழுத்துக்கள். இப்ப முதலாவது எழுத்துகள் அரபு எழுத்துகள்ங்கிறது 28 அல்லது 29 எழுத்துக்கள் அப்படிம்பாங்க. சில நேரம் 30ம்பாங்க, 30 கிடையாது. அது ஹம்சா அலிஃப்ன்றது ஒரு எழுத்தாக கணிக்கப்படும், லாம்ல ஒரு அலிஃப் சேர்ந்து வர்றதுனால லாம் அலிஃப்ன்றதையும் வச்சு 30ம்பாங்க. அது நமக்கு தேவையில்லை, லாமும் அலிஃபும் நம்ம படிச்சோம்னா ரெண்டுமே ஒரே எழுத்து அப்படின்னு ஆகாது, வேற வேற எழுத்து தானே. அதை சேர்க்கும் போது லாம் அலிஃப்ன்றது தனி எழுத்தாக காட்டுவாங்க, அதனால அதையும் சேர்த்து 29 அல்லது 30 இப்படி வரும், அல்லது இப்படி வரும். இந்த லாமலி இருக்கு இல்லையா, இத வந்து வேற தனி எழுத்தா காட்டுவாங்க, அப்படி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு எழுத்து அப்படிங்கிறது இல்லை, அது ரெண்டு தனித்தனி எழுத்து, அது சேர்த்து ஒரு எழுத்தாக காட்டுறதுக்கு அவசியம் இல்லை. இப்ப அலி இப்படி இருக்கும் இல்லையா, ஹம்சா இப்படி இருக்கும் இல்லையா. இப்ப இந்த அலிஃபும் ஹம்சாவும் சில இடங்கள்ல அலிஃபுக்கு மேல ஒரு சின்ன ஹம்சா வரும், அல்லது அலிஃபுக்கு கீழே ஒரு சின்ன ஹம்சா வரும். இந்த அலிஃபும் இந்த ஹம்சாவும் ரெண்டுமே ஒன்றுதான். சில இடத்துல ஹம்சா மட்டும் வரும், சில இடத்துல அலிஃப் வரும். சில இடங்கள்ல அலிஃபுக்கு மேல ஹம்சா இருக்கும், சில இடங்கள்ல அலிஃபுக்கு கீழே ஹம்சா இருக்கும். ரெண்டுமே ஒரே உச்சரிப்போட ஓதப்படுகிற எழுத்து, ஒரே எழுத்து கூட சொல்லலாம். அப்ப அலிஃபும் ஹம்சாவும் ஒன்றுதான் அப்படிங்கறத நாம புரிஞ்சு கொள்ளணும். இப்ப முதலாவது நாம எழுத்துக்கள்ல 29 அல்லது 28 எழுத்துக்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன, முதலாவது எழுத்து அலிஃபுன். அலிஃபுன்றது வந்து ஒன்று மாதிரி இப்படி போடுற ஒன்று, அலிஃபுன் ஒரு கோடு, நேர ஒரு சின்ன கோடு. அப்படி போட்டா ஒன்று மாதிரி எழுதப்படுற இந்த கோட்டுக்கு நாம அலிஃபுன் அப்படிம்போம். அலிஃப் அலிஃபுன்ன்றது எழுத்துட பேர், அதை ஓது வாசிக்கும் போது அலிஃப் அப்படிம்போம். அதே மாதிரி ஒரு சட்டி மாதிரி ஒன்றை போட்டு, சட்டி மாதிரி வலது பக்கம் இருந்து இடது பக்கத்துக்கு அப்படி ஒரு கோடை போட்டு கீழே ஒரு புள்ளி வச்சால், ஒரு புள்ளி கீழே வச்சால் பா உன் பா அப்படிம்போம். எழுத்திட பேர் பா உன், அதை வாசிக்கிறது எப்படி, பா அலிஃபுன் அலிஃப் பா உன் பா அலிஃப் பா ரெண்டு. இதே மாதிரி சட்டிய போட்டு அதுக்கு மேல ரெண்டு புள்ளிய வச்சால், இங்க ஒரு புள்ளி கீழே வந்தா வா, ரெண்டு புள்ளி அதே எழுத்துக்கு மேல வந்தா தா உன் தா, தங்கம் தங்கை, என்ன தண்ணீர், கொப்பியத்தா பேனையத்தா பென்சிலத்தா புத்தகத்தா என்ற தா என்று செல்வோம் இல்லையா, அந்த தா சும்மா நாம தான் கேட்கிற மாதிரிக்கு இத மொழிகிறதுல தா அப்படிம்போம். அலிப் பா தா, சரியா. அப்ப மூன்று எழுத்துக்கள், ஒன்று மாறுதி வாரது அலிப், ஒரு சட்டி மாறி வந்து ஒரு புள்ளி கீழே வாரது பா, ஒரு சட்டி மாறி வாரதுல ரெண்டு புள்ளி மேல வந்தால் தா.
அலிபுன் பாவும் தாவும் அலிப் பா தா. அப்ப அதே மாதிரி ஒரு சட்டிய போட்டு அதுக்கு மேல ரெண்டு புள்ளிக்கு மேல இன்னொரு புள்ளிய கூடுதலாக நாம வச்சால் மூணு புள்ளி நொக்கட்டும் போமிருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவோம், இந்த புள்ளி இருக்கு அரபுல நொக்கத்து, ஒரு நொக்கத்து, ரெண்டு நொக்கத்து, மூணு நொக்கத்து என்று படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு நொக்கத்து மேலே, ரெண்டு நொக்கத்து கீழே, மூணு நொக்கத்து மேலே, இப்படி தத்ரீசுல் குர்ஆன்ல படிச்ச ஞாபகம் இருக்கா இல்லையா, தாலிம் குர்ஆன்ல அந்த நொக்கத்து தான் இது. அப்ப மூணு நொக்கத்து மூணு புள்ளி மேல வந்தா இதுக்கு சொல்றது சஉன் சஉன் ச சஉன் ச அப்படிமோ. அலிப் பா தா ச அலிப் பா தா ச நாலு எழுத்துக்கள். இப்ப இந்த நாலு எழுத்தோட சாவுக்கு பிறகு ஒரு டேஸ் போட்டு அந்த டேஸுக்கு கீழே அப்படி வளர்ச்சி விட போறேன், இப்படி வளர்ச்சி விட போறேன். இந்த எழுத்துக்கு செல்றது கீழே ஒரு புள்ளி வச்சா, அந்த டேஸுக்கு கீழே வளையத்துக்குள்ள ஒரு புள்ளி வச்சா ஜீமுன் ஜீம் ஜமலுன் ஜஹீமுன் ஜஹன்னமுன் ஜன்னத்துன். அப்ப ஜீம் ஜ ஜீமுன் ஜீம் அலிப் ப ஜீம் சொல்லுங்க ஜீம் ஜீமுன் ஜீம். இப்ப இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருக்கிற இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டா அதே மாதிரி ஒரு டேஸ போட்டு அந்த டேஸுக்கு கீழே வளைய மாத்தி விட்டா ஹமீதுன் ஹம்துன் ஹகீமுன் ஹலீமுன் ஹஸ்புன் ஹஸ்பின் அப்படி ஹா என்று போம் இல்லையா. அப்ப இதுல புள்ளி இல்ல, நொக்கத்து இதுல இல்ல, நொக்கத்து வாரது இந்த வந்த நொக்கத்து வந்தால் ஜீம், நொக்கத்து வராட்டி ஹா, நொக்கத்து வந்தால் ஜீம், நொக்கத்து வரலன்னா ஹா. இப்ப ஜீம்ல கீழே வந்த அதே நுட்பத்தை புள்ளிய அதே மாதிரி தேச போட்டு கீழே அப்படியே வளர்ச்சி விட்டு இந்த நுட்பத்தை கொண்டு வந்து ஒசக்க வச்சா ஒரு நொக்கத்து மேலே, ஒரு நொக்கத்து மேலே, இங்க ஒரு நொக்கத்து கீழே, இதுல நொக்கத்து இல்லே, இங்க நொக்கத்து மேலே, கீழே நொக்கத்து வந்தால் நுப்பத்து வராட்டி ஹே, நுப்பத்து மேல வந்தால் தெரியுமா ஹா ஜீம் ஹா. அப்ப புள்ளி மேல வாரது ஹா, புள்ளி இல்லாம வாரது ஹா, புள்ளி கீழே வந்தா ஜீம். இந்த மூணுட வித்தியாசத்தை நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்தது அப்படியே ஒரு யூ வடிவத்தை வலதுல இருந்து இடத பார்த்து இப்படி வாய ஆவண்டு, முதல்ல வாய ஆவண்டு இருக்கிற மாதிரி வலது பக்கம் இருந்து இடது பக்கத்துக்கு வாய ஆவண்டு இருக்கிற மாதிரி ஒரு எழுத்தை போட்டா இதுக்கு பேர் தாலும் தால் தாலும் தால் தலீலும் தலீலுன் தலாலத்துன் தலாலத்துன் தல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப நாக்குல கொஞ்சம் ஹார்டா தடிப்பமா கொஞ்சம் வல்லினமா கொஞ்சம் கட்டியா செல்ற எழுத்து அந்த உச்சரிப்பு எப்படின்னா தாலும் தா தாலும் தால் தால் சரியா. இப்ப இந்த தால்ல புள்ளி நொக்கத்து இல்ல, அதே தாளை போட்டு அந்த புள்ளிய ஒசக்க வச்சா
தாளுக்கு நொக்கத்து கீழே வாரவில்லை, மேலதான் எப்பவும் வரும். மேல நொக்கத்தை வச்சா இருக்கு சொல்றது தா என்ற ஆடா சொன்னத சொத்தாக்கி தாலு தால் தஹபும் தன்பும் வலி அந்த மாதிரி தால வந்து வில்லும் வலீலும் அப்படி தால் என்ற லேசா தா அந்த நம்ம இந்த நாக்குடைய நுனியில இருந்து நம்மட முரசு மேல் பகுதி முன்பக்கத்துக்கு நாக்கு ஒட்டி தாலும் தால் தாலும் தா அப்படி அந்த உச்சரிப்பு முறைய சொல்லுவோம். சரியா? அப்ப தாலும் தால் தாலும் தால் அலிப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் தால் இது இந்த லெட்டர்ஸ் உடைய இந்த எழுத்துகளும் எழுத்துட வாசிப்பு முறையும். இப்ப ஒரு ரைட் சரி மாதிரி மேலே இருந்து அப்படி கீழே போட்டு விடுறது. இப்படி போட்டா இது இந்த எழுத்த பெருசா எழுத இயலாது, அதெல்லாம் சின்னனா எழுதுறேன், கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி போட்டா ரைட் ஒண்ணு மாதிரி போட்டு இந்த ரைட்ட சும்மா அப்படியே போட்டோம்னா இந்த எழுத்துக்கு பேர் ரா. ரா என்றோம் இல்லையா, அந்த அந்த உச்சரிப்புட அந்த சவுண்டுக்கு வார ரா. கொஞ்சம் ஹார்டா இந்த நாக்கு தட்டி வார மாதிரி அப்படி சொல்றோம் இல்லையா, பர் கர் அந்த மாதிரி வார அந்த ரா தான் இது ரா. ரா ரா அப்படின்ற இப்ப இந்த ராவுல அதே ராவுல புள்ளிய தூக்கி மேல வச்சால் நுக்கத்து வச்சால் ரா என்றதும்பம் இல்லையா அப்படின்றம் இல்லையா, அப்ப எப்படி மொழிஞ்சாலும் எழுத்து ஒன்றுதான். ஆனா இப்ப மொழித்தல் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கடா, அப்ப நாம இதை எப்படி வாசிக்கிறோம்டா, ரே ரா ஜே ஜா அப்படிங்கிறோம். அப்ப அலிப் பா தா சா ஜீம் ஹா ஹா டால் லால் ரா ஜா அப்படிங்கிறோம். இது இதுவரைக்கும் உள்ள எழுத்துக்கள். அடுத்தது டபிள்யூ மாதிரி ஒரு சின்னனா ஒரு எழுத்த போட்டு இப்படி போட்டு விளங்குதா விளங்கலையா, டபிள்யூ மாதிரி இப்படி ஒரு சின்னனா ஒரு எழுத்த போட்டு அந்த டபிள்யூட தொங்கல்ல இருந்து கீழே ஒரு வயிற்ற கொஞ்சம் பெருசாக்கி விட்டோம்டா, அப்படி கீழே எழுத்து ஒரு வயிற்ற போட்டோம்டா இந்த எழுத்து வரும். இதுக்கு சொல்றது சீனுன் சீன் சிங்கம் சிறுத்தை சிரிப்பு சிங்கார் சிப்பி அப்படிங்கிறோம் இல்லையா, இந்த சி சீனும் சி. அப்ப இத பாருங்க இத சி என்றது அல்ல, இது சீனும் சீனும் ஒரு காத்து போற சத்தம் வருதா அப்படி வருதா, அந்த உச்சரிப்போட சீனும் சீன் அப்படிங்கிறோம். சரியா? அந்த உச்சரிப்பை கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப சாங்கிறது வேற, சாங்கிறது வேற, இந்த சா வேற சீன் வேற சீன் சீன். சரியா? அப்ப இந்த சீன்ல அதே டபிள்யூ போட்டு கீழே அப்படி வைத்த கொண்டு வந்து மூணு புள்ளி மேல வச்சா மூணு புள்ளிய மேல வச்சா இப்ப சீன்
சீன் சீனும் சீன் என்றது அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த உஷ் என்ற சத்தம் இருக்கு இல்லையா, அந்த என்ற அந்த சவுண்டோட சீன்றது ஷி அப்படின்னு மாறப்போகுது. ஷீனும் சீனும் ஷீனும் ஒஷீன் ஒஷீனும்பாங்க இல்லையா, ஒஷீன் அந்த ஓவ நீக்கிட்டு ஓவ போட்டு செல்றது லேசிக்கு, அந்த மொழிச்சல் கிடையாது இதுக்கு, அந்த மொழிச்சல் கிடையாது. அப்ப அதை மொழிகிற முறை எப்படின்னா, ஒஷீன் அப்படின்ற ஓவ இல்லாம ஆக்கிட்டு ஷீன் ஷீன் சரியா, எஸ் ஹெச் டபிள் இ ஷீனும் ஷி. அப்ப இது புள்ளி வந்தால், புள்ளி வராட்டி சீன் சிங்கம் ஷீன் ஷம்சும் ஷம்சும் ஷஜருன் ஷஜருன் அப்படிங்கிறது சரியா. அப்ப ஷீன் சீன் ஷீன். அதே மாதிரி ஒரு இல மாதிரி ஒன்றை போட்டு சின்னனா ஒரு இல மாதிரி ஒன்றை போட்டு அதுக்கு கீழே வைத்து அப்படியே கொஞ்சம் வளைச்சி மேலே எடுத்து விட்டா சுவாது 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 சுவமது சுவமது ஸ்வதீகுன் சித்தீகுன் சுவாது சுவா. அப்ப இது என்ன சுவாது சுவா சுவாது. அந்த சாதுல அப்படியே வந்த இலையில கீழே வந்து வைத்த போட்டு ஒரு புள்ளி மேல வச்சால் மேல வச்சால் லாதும் இது சுவாதும் இது லாதும் லாலுன் லலாலுன் லாலுன் லாலின் லா லா என்ற அந்த லா என்ற எழுத்து இருக்கு இல்லையா லா. அப்ப வந்து நம்மட நாக்கு மடிஞ்சி அப்படி மடிஞ்சி நம்மட அந்த முரசுக்கு மேல் பகுதி இருக்கு இல்லையா, வா என்ற நேரம் அந்த பல்லு முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல உள்ள முரசில போய் மேல முட்டி மடிஞ்சி லா 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 லாதுன் லாலின் அப்படின்னு அந்த உச்சரிப்பு வரும். அப்ப சுவாதும் சுவாது வாது வாது சுவாது வாது அலிப் ப த ச ஜீம் ஹ ஹா தல் தல் இப்ப அலிப் மாதிரி ஒரு கோட்டை போடு, அதுல இல மாதிரிக்கு ஒரு வயிற்றை எடுத்து விட்டால் இதுக்கு சொல்ற தெரியுமா, அப்படி துப்புறதுக்கு செல்வோம் இல்லையா, அந்த அந்த இடிச்சு ஒரு ஒன்றுல போய் முட்டி இடிச்சு வெளியே வர மாதிரி அந்த எழுத்து வந்து இத்து இந்த எழுத்த அந்த உச்சரிப்பை சேர்த்து தாவாரது அப்படின்னு அந்த இத்த உள்ள அமுக்கி உள்ள வச்சு அமுக்கி அப்படி போல தண்ணிக்குள்ள அமுக்கி விட்டு வெளியே விட்ட பாஞ்சி வரும் அந்த மாதிரி அப்படிங்கிறது. அப்ப இந்த வேற இது தா தங்கம் தங்கை தம்பி அப்படி சொல்றது இது இது வேற இந்த தாவுல ஒரு புள்ளிய மேல வச்சா அதே தாவுல புள்ளிய மேல ஒரு நொக்கத்தை வச்சா இது மேலாதி அப்படி அந்த நாக்கு மடிஞ்சி மேல் முரசை தொங்கல்ல போய் முட்டி வாரது வாது வா. இது லா லா என்றது வந்து
லா என்றது ஹார்ட் இல்லாம சொப்டா அப்படி வரும். எப்படி லா லில்லுன் லலிலுன் லுல்முன் லுல்முன். அப்ப இது வந்து லா லா த்வா லா சாது வாது சாது வாது சீன் ஷீன் ரா ஜா சாது வாது த்வா லா ரைட். இப்ப யூ வடிவத்தை இடது பக்கம் இருந்து வலது பக்கம் பார்க்கிற மாதிரி சின்னனா போட்டு அப்படி சின்னனா போட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் பெரிய வயிறு தூக்கி கீழே எழுதி விட்டோம்னா இதுக்கு சொல்ற ஐனுன் ஐன் ஐனுன் ஐன் சரியா ஐன். இந்த ஐன்ல அப்படியே எழுதின அந்த ஐன்ல மேல ஒரு புள்ளிய வச்சமென்றால் ரெயினுன் ரெயின் ரெயினுன் ரெயின். அப்ப இது ஐன் ஐன் புள்ளி வந்தால் ரெயின் ரெயின் ரெயின். அது வந்து நாம பிள்ளைகளை கொஞ்சிறதுக்கு அப்படின்னு தெரியுமா அந்த அடித்தொண்டையில இருந்து ஒரு சத்தம் உருண்டு வரும் அந்த புறா வந்து கத்தும் போது புறாட சத்தம் தெரியுமா அந்த உருமிக்கிட்டு வரும் அந்த மாதிரி அந்த சத்தம் தான். இப்ப இப்படி எழுதிய சட்டி மாதிரி வந்ததுல ஒரு வட்டம் மாதிரி போட்டு ஜீரோ மாதிரி போட்டு அப்படியே வயிற்ற வளைச்சி விட்டா இது ஒரு புள்ளி வாரது. ஒரு புள்ளி வச்சா ஃபா உன் ஃபா 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 உன் ஃபா. இந்த ஃபாவுல அதே மாதிரி போட்டு ரெண்டு புள்ளிய வச்சா இது பாப்புன் பாப் பாப்புன் பமருன் பலீலுன் பமருன் பாப் பலீலுன் பாப் சரியா பம்ஹுன் பாப் பாப் அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டு புள்ளி வாரது. இது பா ஃபஸ்லுன் ஃபஸ்லுன் ஃபா ஃபஸலுன் ஃபா சரியா. இது ஃபா ஒத்த புள்ளி வாரு. ரெண்டு புள்ளி வந்தா பா பா ஃபா பா ஐன் ரெயின் ஃபா பா. அடுத்தது தூண்டல் மாதிரி ஒரு எழுத்து தூண்டி வரும் இல்லையா அந்த தூண்டல்ல முள்ளு மாதிரி ஒரு எழுத்து அப்படியே எழுதிட்டா யானோட தும்பிச்சுக்கை உள்ள மடிச்சு இருக்கும். இதை வெளியில எப்படி மடிச்சு விடுவோம் இல்லையா அந்த மாதிரி யானோட தும்பிச்சுக்கை உள்ள வரும் இல்லையா அப்படி மடக்கி வச்சுட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு எழுத்தை போட்டா இதுக்கு சொல்ற லாமும் லாம் லாமும் லாம் லஹ்முன் லத்தீஃபுன் லாம் லஹ்முன் லத்தீஃபுன் லா லாமுன் லாம் சரியா லா. அப்ப ஃபா பா லாம் ஒரு ஜீரோவை போட்டு ஜீரோவை போட்டு அந்த ஜீரோவில இருந்து ஒரு கோட்டை கீழே கொஞ்சம் சரிச்சு இழுத்து விட்டா மீமும் மீம் மீமும் மீம். சட்டி ஒன்ன போட்டு இந்த சட்டிக்கு கீழே புள்ளி வச்சோம் இல்லையா கீழே கீழே வச்சா பா. அந்த ஒரு புள்ளி ஒருணக்கத்து மேல வந்தா நூனு நூன்
மீம் நூன் அலிப் பா மீம் நூன். இப்ப ஒன்பது மாதிரிக்கு ஒரு எழுத்தொண்ட போட்டா நம்பர் நைன் அந்த மாதிரி ஒரு எழுத்த போட்டா இது வாவும் வாவும் வாவ் வாட் அ நைஸ் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி வா வாவும் வாவ். வாவுக்கு பிறகு ஹம்சா நூன் வாவ் ஹா ஹான்றது வந்து எப்படின்னா இப்படி ஒரு தலப்பான மாதிரி ஒரு எழுத்து இப்படி நல்லா பார்த்துங்க இப்படியே ஒரு தலப்பான மாதிரி ஒரு எழுத்து சரியா ஹாவும் ஹாவும் ஹா. அப்ப இதை எப்படி எழுதலாம் இப்படி போட்டு யூ வடிவத்தை வலது பக்கம் திருப்ப வச்சு அப்படியே ஒரு தலப்பார் மீம் நூன் வாவ் இப்ப இந்த ஹாவுக்கு பிறகு ஹம்சா 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 எப்படி எழுதுவோம்னா அப்படி சின்ன ஒரு யூவ சரிச்சு மேல பாக்குற மாதிரி போட்டு வாய ஒசக்க குழந்தை இருக்கிற மாதிரி போட்டு கீழே ஒரு சின்ன டேஸ் சின்னடா ஒரு டேஸ் அப்ப அப்படியே ஒரு சின்ன யூவ ஒசக்க பாக்குற மாதிரி போட்டு மேல அப்படி சரிச்சு பாக்குற மாதிரி போட்டு கீழே ஒரு டேஸ் சொல்லு போட்டோம்னா இதுக்கு சொல்ற ஹம்சுன் ஹம்சா. அதுக்கு பிறகு யா நல்ல பாம்போட தலையில பயன்ன மாதிரி ஒரு எழுத்து இருக்கும் இல்லையா அந்த பயன்ன மாதிரி வாரதுல வலது பக்கத்துல பயன்னைக்குரிய அந்த போட்ட போட்டு இடது பக்கம் போடாம பயன்னைக்கு இடது பக்கம் இப்படி போடாம இடது பக்கத்தை எடுத்து ஒரு சட்டி மாதிரி விட்டுவோம் அப்படி வைத்த சட்டி மாதிரி விட்டுட்டு கீழே ரெண்டு நோக்கத்து வைப்போம் ரெண்டு நோக்கத்து கீழே வச்சா யாவும் இதுதான் அரபு எழுத்துக்கள். எத்தனை எழுத்து இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எழுத்துகள் இருக்குது. இத கட்டாயமாக ஒவ்வொரு எழுத்தையும் நாம வாசிச்சு மனநமிட்டு பாடமாக்கி மனசுக்குள்ளையும் மைண்டுக்குள்ளையும் வெச்சு கொண்டாதான் எழுத்துகள் மனநம் இருந்தால் தெரிந்தால் எழுதவும் மேலும் வாசிப்போம் மேலும். ஃபர்ஸ்ட்டுக்கு வா அலிஃப் ப த ச ஜீம் ஹ ஹா தால் ரால் ரா ஜ சீன் ஷீன் சாது சாது வாது வாது த்வா சொல்லுங்க த்வா லா லா ஐனு ஐன் ரெயின் ஐன் ஐன் ரெயின் ஃப ஃப قاف قاف لام لام ميم ميم نون واو ها ها عندي ردم ها عندي ردم خا عندي ردم வேற வேற ها خا ها ها அப்படின்னு அடித்தொண்டையால் சிரிப்பாங்க தெரியுமா ஹா அந்த ஹாங்கிறது அடித்தொண்டையால கொஞ்சம் ஹாடா ஹா அப்படி வாரது
ஹா, ஹம்சா, ஹம்சா. யா, அலிப், வ, த, ச. ஜீம், ஹ, ஹ. தால், லால். ரா, ஜா. சீன், ஷீன். சாது, வாது. ஃபா, வா. ஐன், غين. ف ق ك ف ق ك ஒரு நிமிஷம் பாத்தீங்களா? லாம் மாதிரி தூண்டில் மாதிரி போட்டு தூண்டிலுக்கு மேல எஸ் மாதிரி ஒரு எழுத்து எழுதி விட்டா காப்பும். கபர, காபிருன், கபீருன். கப், கம்பி. காகம், க, கண். காது, கத்தி. க, இது பா, பா. இது க, க. ப, பா, கப். லாம், லாம். மீம், நூன், வாவ், ஹா, ஹம்சா, யா. இப்போ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினஞ்சு, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது, இருபத்தஞ்சு, இருபத்தி ரெண்டு, இருபத்தி மூணு, இருபத்தி நாலு, இருபத்தஞ்சு, இருபத்தி ஆறு, இருபத்தி ஏழு, இருபத்தி எட்டு, இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள். விசி நமையாய் 29 லெட்டர்ஸ், 29 எழுத்துகள், அரபியுடைய எழுத்துக்கள். இந்த 29 எழுத்தையும் நீங்க பாடமாக்கி மனசுல வச்சுக்கொள்ளணும். இதை பாடமாக்குறதுக்கு ஒரு மெத்தட்ல எழுத்துக்கள் ஒவ்வொன்றா பாடமாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். அதை எழுதி பாடமாக்க முயற்சி செய்யறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை பாட்டு மெத்தட்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அலி புன்பா உன்டா உன்சா, ஜீமுன் ஹா உன் ஹா உன் ஹைர், தாலுன் தாலுன் ரா உன் ஜா, சீமுன் ஷீனுன் சாதுன் லாது, ஃபா உன் லா உன் ஐனுன் கைன், ஃபா உன் காஃபுன் காஃபுன் லாம், மீமுன் நூனுன் வாவுன் ஹா, எழுத்துகளை பாடமாக்கி இதை இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி எழுத்தை எல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். பார்க்காம வாசிக்க தெரியணும், எழுத்துக்களை சொல்ல தெரியணும். அப்பதான் நாம அரபு படிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததுல இந்த எழுத்துக்களுக்கு குறியீடுகள் வந்தால், குறியீடுகள் என்னென்ன குறியீடு இருக்குது, அது எப்படி போடுறது, எப்படி வாசிக்கிறது, என்ன சவுண்ட் வரும் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல உங்களோட நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இந்த எழுத்துகளோட நீங்க கண்டிப்பாக மனநமிடக்கூடிய முயற்சி எடுங்க, எழுதுங்க, வாசிச்சு பாருங்க, அதை பாடமாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.